பிரியமானவர்களே ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம் வாசியுங்கள். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாயிருந்தால், நம்முடைய சரீரத்திலே தங்கி நடத்தில் வாசிக்கிற உலாவி கொண்டிருந்தால், நம்முடைய சரீரத்தில் ஆக்டிவாக இருந்தால், அந்த ஆவி நம்மிடத்தில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பிரியமானவர்களே, இப்போ பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறார்? பரிசுத்தாவியானவர் ஒரு ஆள் தத்துவம். பரிசுத்தாவியானவர் ஒரு ஆள் தத்துவம். மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவினுடைய சரீரம், பிரியமானவர்களே, 3 ஆயிடுச்சு. அடித்து கிழித்து பிரியமானவர்களே நூல் நூலாய் தொங்கப்பட்ட ஒரு சரீரம், 72 ஆச்சு. அந்த சரீரத்தின் மேலே, அந்த ஜடமோக சரீரத்தின் மேலே அவர் பசியாக இருந்தார், தாகமாக இருந்தார், களைப்பாக இருந்தார். அந்த சரீரத்தின் மேலே தேவனுடைய ஆவியானவர் வந்து இறங்குகிறார். தேவனுடைய ஆவியானவர் அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர், அந்த ஆவி என்னுடைய சரீரத்திலே தங்கி உலாவி வாசமாக இருந்தால், சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். பிரியமானவர்களே, அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகள் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பார். மரித்தாலும் உயிரோடு இருப்பார். மரிப்பதில்லை, மரித்தாலும் உயிரோடு இருப்பார். நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி உலாவுகிறார். நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி உலாவும் போது, பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவில் அவரை நம்ம தரிசித்து அந்த ஆவியினாலே நம்ம மறுரூபமாகிறோம்.